நம்ம இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பேச போறோம்னு உங்களுக்கு நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு மாணவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை, நாட்டுல இந்த கொரோனாவால ஏற்பட்ட பிரச்சனைகள்ல ரெண்டா பக்கமும் மாடி முடிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பெற்றோர்களும் பெற்றோர்களும் தான். இந்த பிரச்சனைகள் யாரெல்லாம் நம்ம பேச்சு வைக்கணும்னு பார்த்தா, குறிப்பா நாங்க அவங்க பெற்றோராக இருக்கணும், அதே நேரத்துல கல்வியாளர்களா இருக்கணும், அது தொண்டு செயலா இருக்கணும் அப்படின்னு கலெக்ஷன் பண்றதுல தமிழ்நாடு தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டுல திரு அமுதம் அவர்கள் வந்து ஒரு டியூட்டோரியல் மாணவர்களுக்காக சில மாணவர்கள் இலவசமாகவும் சேமிப்பு பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து ஒரு குடும்ப பெண்மணி இவங்க. திரு அமுதம் அவர்கிட்ட நாங்க இந்த பேச்சு எடுக்க முடிவு எடுத்தோம். அடுத்ததாக திருமதி அமுதம் அவர்கள் பேசுவார். வணக்கம் திருமதி அமுதம் அவர்களே. வணக்கம் ஜி. அதாவதுங்க, இன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லா காலேஜ்ல இருந்து எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு போட்டு வாங்கி வந்துட்டு இருக்காங்களே, இதனால என்ன பலன் ஏற்படும்? 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போய் படிக்காத படிப்பு, 2 மணி நேரம் டியூஷன்ல போய் படிக்காத படிப்பு, அந்த 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல ஆன்லைன் கிளாஸஸ்ல பலன் ஏற்படுமா? அல்லது ஈஸியா? இது மாணவர்களுக்கு ஈஸி சுமை பாக்குறத விட, பலன் ஏற்படுதான்னு பாக்குறத விட நிறைய சிரமங்களே அதிகமா இருக்கு ஜி. பெற்றோர்களுக்கு அவலங்களாவும் மாணவர்களுக்கு சிரமங்களாவே இருக்கின்றது. ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த செல்போனை வாங்கி வச்சு பாத்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து அந்த கான்சென்ட்ரேஷனா பள்ளிக்கூடத்துல நடத்துற பாடங்களை கவனிக்கிற மாதிரி இதை கவனிக்கிறது இல்ல. ஏதோ செல்போன் அப்படின்றதுதான் அவங்களுக்கு அந்த இடத்துல தெரியல, தவிர அதுல நடத்தக்கூடிய பாடங்களை அவங்க கவனிக்கிறத எனக்கு தெரியல ஜி. அப்புறம் வந்து அவங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த டீச்சர் பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்கறதும் அந்த போன் மூலமா சொல்லி கொடுக்கும் போதும் அவங்களால நிஜமாவே கான்சென்ட்ரேஷனா அதை கவனிக்க முடியாது. இதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவிக்கிறாங்க. அந்த செல்போனை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு நேர காலம் தெரியாம எந்த நேரமும் அந்த போன் கையுமா இருக்காங்களே தவிர அந்த படிப்பு அவங்களுக்கு சுத்தமா ஏறல. இது வந்து ரொம்ப சிரமப்பட்டுறாங்க பசங்க. இது சின்ன குழந்தைங்க விளையாட்டு ரீதியா போயிட்டு இருக்காங்க. ஆனா இதே கொஞ்சம் வயது வந்த பசங்க 10th 9th இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைக்குரியதாகுது. அவங்க எந்த நேரமும் என்ன செய்யறாங்க, நாங்க ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்றோம்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்காங்க. ஆனா அதை எந்த பேரண்ட்ஸும் வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியுது இல்ல. என் பிள்ளை படிக்கிறான், என் பொண்ணு படிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இந்த யூடியூப் மூலியமா ஒரு சில தேவையில்லாததெல்லாம் பார்த்து இன்னைக்கு மனநிலை பாதிச்சு ரொம்ப தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. சஞ்சலம் அடைந்து பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இது நிஜம், இது சத்தியமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு. முக்கியமான ஒரு காரணம் அமைஞ்சிருது. இது வந்து பண்ணவும் முடியாது, பண்ணாம இருக்கவும் முடிய மாட்டேங்குது. சந்தேகப்படுறீங்களான்னு ஒரு அடுத்த கேள்வி பசங்க கேட்டுருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒரு டீச்சர் அவங்களுடைய ஃபேமிலியில வந்து அந்த டீச்சருக்கு சன்னு டாக்டர் அவங்களும் படிக்கிறாங்க, இவங்களும் கிளாஸ் எடுக்கணும். அப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து அவங்களுடைய வருமானத்துக்கு எத்தனை மொபைல் யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க. ஒரு ஒரு மொபைலும் வந்து ஒரு ஒரு பிள்ளைக்கு இந்த வீட்டு மொபைல் இருக்கும், 5 ஒரு மொபைல் இருக்கும். அதனால வந்து இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 மொபைல் தேவைப்படும். அப்ப வந்து அந்த குடும்ப தலைவரும் தன்னுடைய மொபைல வீட்டுல வந்து போற மாதிரி சந்தர்ப்பத்தினால ஏற்படுது. ஆமா ஜி. அது இல்லாம என்ன ஆகுதுன்னா, அது நெட் பேக்க போட்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு கிளாஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு நெட் பேக் தீங்குறது. அப்ப அந்த வருமானத்தையும் அது பாதிக்குது அவங்களுக்கு. இன்றைய சூழ்நிலையில கொரோனாவால இன்னைக்கு வருமானமே இல்லாம பாதிக்கிற கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. படிப்புன்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க தடுமாற்றத்து மூலமா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்புல டச் இல்லாம போயிரும் இல்லையா. அதற்கு தீர்வு என்னன்னா, நீங்க பேசாம அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். அந்தந்த கிளாஸ் மிஸ்ங்க அந்தந்த ஸ்கூல்ல இருந்து வாட்ஸ்அப் மூலமா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டா போதும். அதாவது ஆன்லைன் கிளாஸோட வாட்ஸ்அப் மூலமா அவங்க இன்ஃபர்மேஷன் போயிட்டா போதும். அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. டெய்லி ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்கன்னா வாட்ச் பண்ணதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்க வேண்டியதுதான். குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து கொஸ்டின் பண்ணலாம். குழந்தைங்க கிட்ட அவங்க கிட்ட ஓரளாவே கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாம்.
அதுல இருந்து அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியும். அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுறதுனால அதை தெரிஞ்சுக்கலாங்கிறீங்க. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு கிளாஸ்ல 30 பேர் 40 பேர் இருக்காங்க, அவ்வளவு பெரிய அவங்க மொபைல்ல கவர் பண்ணி அவங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது இல்லைங்க. அது கன்ஃபார்மா யாராலையுமே முடியாது இல்லையா? அப்ப அந்த குழந்தைங்க வந்து அவங்க தான் செய்யறாங்க. ஆக மொத்தம் இது வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்னால பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு செலவுகள் அதிகம், குழந்தைங்க வந்து மனசுதிரல் அடைகிறாங்க. நினைக்கிற அளவுக்கு இந்த எஜுகேஷன் சரியா ரீச் ஆகுறது இல்ல. அது வந்து இவங்க அந்த டச்ல இருக்கணுமேங்கிற ஒரு கட்டாயத்துக்கு செய்யற மாதிரி இருக்குது. அப்படியா? குழந்தைங்களை பொறுத்தவரையும் இது எப்படி போகுதுன்னா, அவங்க படிக்கும்ன்ற ஆர்வத்தோட அந்த மொபைல் நம்ம கையில கிடைக்குதுன்ற ஆர்வத்தினால மட்டுமே அந்த கிளாஸ் கவனிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால இது ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஆமா. அவங்க வந்து அவங்க கிட்ட ஓரளவு க்வெஸ்சன் கேட்கலாம், வாட்ஸ்அப் மூலமாவே அவங்க மிஸ் வந்து கொஸ்டின் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுத சொல்லலாம். இப்ப இதே ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க டைரக்டாவே அவங்க வந்து அவங்களா ஹோம்ஒர்க் எழுதுறாங்க, அவங்களா தான் படிச்சு செய்யறாங்கன்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க எழுதிட்டு உங்க கிட்ட அனுப்புறாங்க, நீங்க பாத்துட்டு ஓகேன்னு நினைக்கிறீங்க. ஆனா எதுலயுமே வந்து நீங்க மாணவர்கள் தான் செய்யறாங்கன்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படிங்கறத விட இவங்க வாட்ஸ்அப் மூலமா அந்த கிளாஸஸ் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன சொல்லிட்டாங்க பெட்டரா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அது இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிரச்சனை. மொபைலும் அதிகமா வீட்டுல அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டியூட்டியை பார்க்க முடியறது இல்ல. சரி, இப்ப நீங்க நடத்துறதுனால இதை பத்தி இந்த மாணவர்கள் என்ன கருத்து ஏற்படுறாங்க? மாணவர்கள் கருத்துன்னு பாக்கும் போது அவங்க வந்து கிளாஸ்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தவிர யாரும் கான்சென்ட்ரேஷனா அந்த கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல, நிஜமாவே தெரியல. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆக திருமதி அமுதம் அவர்கள் சொல்றது ஒரு வகையில குடும்ப தலைவி அப்படிங்கிற முறையில இவங்க சொல்லிருக்கிற மேட்டர் எல்லாம் பார்த்தோம்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒன்று, அவர்களுக்கு செலவுகள் அதிகம். இரண்டாவது, குழந்தைகளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது அவங்களை சந்தேகிக்கப்படுற மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. பார்க்காம இருந்தா அவங்க மைண்ட் வந்து வேற விதமா சிந்துறது, கான்சென்ட்ரேட் லூஸ் ஆகுது. அப்ப குழந்தைங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைய என்ன பண்ணணும் தெரியலன்னு ஒரு பதக்கிடைக்கும் ஒரு டென்ஷன்ல தள்ளக்கூடிய விஷயமா அது இருக்குது. அப்ப வந்து அடுத்த ஸ்டோப் என்னன்னு பாத்தோம்னா, வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு உண்டான இந்த வீட்டு ஹோம்ஒர்க் அப்படிங்கிற மெசேஜ்ல என்னென்ன நீங்க படிக்கணும், என்ன மனப்பட பண்ணணும், என்ன ரைட்டிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சாங்கன்னா பெற்றோர்கள் அதை பார்த்து அவங்களை மேற்பார்வை பண்ணிக்கிறதா ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சொல்லிருக்காங்க. இதை கொண்டு பல நல்ல விஷயங்களோட மீண்டும் தங்களை சந்திக்கின்றேன். இந்த பீஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் இருந்து மோட்டிவேட்டர் முகமது ரஃபி, நன்றி.